மல்கியாவின் புஸ்தகம் 4:6, அதாவது பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகத்தின் கடைசி அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் வந்து பூமியை சங்காரத்தினால் அடிக்காதபடிக்கு பிதாக்களுடைய இருதயம் பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளுடைய இருதயம் பிதாக்கள் மேலும் திரும்பப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். மிக முக்கியம். அதுக்கப்புறம் நாம் பார்க்கிறோம் இயேசுவனுடைய பிறப்பு. அங்கு தூதர்கள் பாடுகிறார்கள், உன்னதத்தில் மகிமை, பூமியில் சமாதானம், மனுஷன் மேல் பிரியம் என்று சொல்லி அவர் பாடுகிறார்கள். ஆமாம், குடும்பத்தில் ஒருமன பாட்டு பாடு மிக முக்கியம். முதலாவது பிதாக்களுடைய இருதயம் பிள்ளைகள் மேல் திரும்ப வேண்டும், பிள்ளைகளுடைய இருதயம் பிதாக்களோடு திரும்ப வேண்டும், குடும்பங்கள் இணைக்கப்பட வேண்டும், குடும்பங்கள் ஒருமன பாட்டிற்குள்ளாக வர வேண்டும். ஒருமன பாட்டோடு யோசுவா சொன்ன வண்ணமாக, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று அவரை சேவிக்க வேண்டும். நோவாவும் அவருடைய மனைவியும் 3 குமாரர்களும் 3 மருமக்களும் சேர்ந்து 8 பேரும் ரட்சிப்பின் பிள்ளைக்குள்ளாக பிரவேசித்தது போல, நாம் குடும்ப சகிதமாக தேவனுடைய ரட்சிப்பிற்குள்ளாக, நீ மாத்திரமல்ல உன்னுடைய முழு வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அப்போஸ்தலர் வாசிக்கிற வண்ணமாக அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. விசுவாசிப்போம், இடம் கொடுப்போம், பிரயாசப்படுவோம், ஏற்றுக்கொள்வோம். காட் பிளஸ் யூ.